Hi, hello guys, welcome and welcome back to our Tamil News channel. Okay guys, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு புதுசா வந்திருக்க ஈவென்ட்ஸ் அண்ட் தென் புது சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டோர் நடந்துருக்கு guys. சோ எல்லாத்த பத்தியும் தான் பார்க்க போறோம். சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணனும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும் guys. அப்பனா மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உடனே ஒரு ஈவென்ட் வந்துருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துடும். இது பிளாஸ்ட் த்ரூ த வால் டோர், அதாவது என்ன இந்த டோரை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோரை எப்போ பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா இங்கே கிட்ட சைடில் பார்த்தா லைஃப் லைன் மாதிரி ஏதோ ஓடிட்டுருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ கவுண்ட் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1, 100, 1000, 10,000, 1,000,000 கோடியோ 2,93,36,95 பேருக்கு சாமி. அது என்னன்னா கரெக்ட் பாஸ்வேர்டாக ஓகே ஷேர் நம்பரா ஓ, அதாவது என்ன வந்து நம்ம ஷேர் பண்ணுறது தான் இதுக்கான பாஸ்வேர்டாக. எந்த அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி அந்த லைஃப் லைன் ஃபுல் ஆகுதோ அப்போ வந்து இது பிளாஸ்ட் ஆயிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிளாஸ்ட் ஆனால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் யோசிடா, யோசி யோசிச்சா நம்ம மைண்டில் இதுவும் வரும், இதோட மோசமாகவும் வரும். ஸோ ஓகே நம்ம அதை பற்றியெல்லாம் ஒன்றும் திங்க் பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மைண்டை யோசிக்க முட்டுட்டு இது என்ன பண்ணால் எப்படி பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஷேர் பேஜ் வில் பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சான்ஸ் த பாம் ஓகே. த டைமர் வில் ஆக்டிவேட்டட் ஒன்ஸ் த ஷேர் கோல் ஹேஸ் பீன் ரீச்டு மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எதில் ஷேர் பண்ண கொடுத்தாங்கன்னா ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றா ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த லிங்கை கிளிக் பண்ண வச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா போதும் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ஒன்று பிளாஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு கிஃப்ட் கிடைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சரி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஸ்டோரில் என்னடா சேஞ்சஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர் டைமண்ட்ஸ் எல்லாம் வேணும் ப்ரோ, எனக்கு டைமண்ட்ஸே இல்லை ப்ரோ, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்குற உங்களுக்கே இவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எங்கிட்ட சொல்ல முடியல, உங்களுக்கு லைவ்லேயே காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னைக்காலில் வந்த வீடியோ தானே, இல்லை இன்றைக்கி ஈவெண்ட் இன்னைக்காலில் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ மீதி ஈவெண்ட்டெல்லாம் போயிடுச்சு. ஸோ எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. சரி நம்ம நகரில் பாதி பேர் ஸோ அதனால் ஓகேங்களா. சரி இப்போ காட்டுற பாருங்கள் மேலே எவ்வளோ இருக்குது, 22 டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த 22 டைமண்ட் எப்படி வந்துச்சுங்களா, என்கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து 4 டைமண்ட் தான் இருந்துச்சு. இந்த டெய்லி இந்த லாபியில் வந்து போகிறானு தெரியுமா அந்த இது. ஸோ அதில் தான் நான் எடுத்தேன். ஒரு நாள் 10 டைமண்ட் கிடச்சி டெய்லி ஒரு டைமண்ட் 2 மேக்ஸிமம் டெய்லி 5 டைமண்ட் நச்சு எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அப்படித்தான் எடுத்து இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒளியை. மற்றபடி ஒன்றும் ராஜா, அடுத்து வந்து கில்டு ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் கில்டு விட்டு போயிட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது. கில்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபுல்லாயிரும் ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டோரில் என்னால் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ பாருங்கள், ஹிப்ஸ்டர் பன்னி M79 கன்று விட்டுருக்கானுங்க. சரி M79 அதெல்லாம் ஒரு மொக்க கன்று அப்படி தான் நினச்சி போய் பார்த்தேன். சரி ஓகே இப்படி தான் இது கூட இன்னொரு கன்று விட்டுருப்பானுங்களோங்கிற ஒரு டவுட்டும் இருந்தது ஓகேங்களா. ஸோ அதனால் நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா நீங்களே பாருங்களேன். இது வந்து டபுள் ரேஞ்சு ப்ளஸ் ஏமோவா கூட இன்னொரு கன்று விட்டுருக்கானுங்க. என்னென்னா வந்து MP5 கைஸ், MP5க்கு ஒரு லெஜெண்ட்ரி விட்டுருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரசிமா போடு தாறு மாறு தக்காளி சொல்லுதா, ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரசி சொல்லவே தேவையில்லை. MP5 இந்த எலக்ட்ரிக்கல் பூஸ்ட் போட்டாவே நல்லாவே அடிக்கும். ஸோ இனிமேல் சொல்லவேணும் இந்த ஸ்கின் எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா தாறு மாறு தக்காளி சோறு தான், சும்மா எதிரி மாண்டையெல்லாம் சும்மா எனிமி மாண்டே பலார் பலார்னு புழக்க விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தான கன்று தான். ஸோ இந்த கன் வந்து MP5 வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் வந்து அக்யூரேசி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ரேஞ்சு ஒன்றே ஒன்று தான் மைனஸ் ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் ஒன்று நமக்கு தேவையில்லை, அது வந்து சப்மிஷன் நம்ம ஷார்ட் ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஏற்கனவே அது லாங் ரேஞ்ச் கன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸ்கோப்லாம் போகிறனால. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று. ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் அந்த பாக்ஸை வாங்க ஹிப்ஸ்டர் பண்ணிக்காக வாங்காதீங்க, அந்த இதுக்காக சொல்லிங்களா இதான் ஹிப்ஸ்டர் பண்ணி அந்த ஃபீமேல் பண்ணிட்டு. நீங்கள் வந்து அந்த M79க்காக வாங்காதீங்க. M79 ஒருத்தன தான் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப டபுள் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ அதனால் ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த MP5க்கு ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். பட் ஆனால் எல்லாம் ஒரே பாக்ஸ் தான் இருக்குது, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா. அது கரெக்டு தான். சரி ரெண்டில் ஏதாவது ஒன்றாச்சும் கிடைக்கும்ல, என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நேற்று விட்டுருக்கலாம் அந்த ஈவெண்ட்டை சே பாக்ஸை. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி போங்க. மத்தியானம் இன்னொரு சூப்பரான வீடியோ இருக்குது, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு வீடியோ இருக்குது, அதை வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட் மீ.